மூன்றாவது, வால்மீகி ராமரை ஒரு மனிதனாகத்தான் பார்க்கிறார், அங்கங்கே கொஞ்சம் தெய்வீக குணம் இருப்பதை சுட்டி காட்டுகிறார், கடவுளேன்ற மாதிரி அளவுக்கு சொல்கிறார். ஏன் இப்போ நம்மளே வந்துட்டு வீட்டில எல்லாம் பேசிக்கிறலையா, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு, அவர் வந்து எனக்கு இப்படி பண்ணினாரு, கடவுள்ப்பா அவரை நாங்கள் கடவுளாதான் கும்பிடுறோம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலையா. அப்போ அப்படி இருந்த ஒரு ராஜாவை கடவுள் என்று வால்மீகி ஒரு கவிஞர் அவர் எழுதுகிறார். ஆனால் அவர் மனிதனை, அவர் ஒரு இளவரசர், தசரதனுடைய மகன், ஒரு மனிதன் என்றே வால்மீகி பார்க்கிறார். ஆனால் கம்பர் கம்பர் வாழ்ந்த காலம் இந்த 11ஆம் நூற்றாண்டில் வைணவம் என்பது உச்சத்தில், சைவமும் வைணவமும் சண்டை போட்டு கொண்டிருந்தால் கூட வைணவம் உச்சபட்சத்தில் இருக்கிறது. ராமரை கடவுள் என்றே வழிபடுகிற அந்த வைணவத்தில் பிறந்தவர் தான் கம்ப நாட்டு ஆழ்வார் என்பதனால் கம்பர் ராமரை ஒரு கடவுளின் வரலாறை எழுதி கொண்டிருக்கிறேன், கடவுளுடைய கதையை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றே தான் வரிக்கு வரி அவர் எழுதுகிறார். வால்மீகி தன்னுடைய புத்தகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே நாரதர் வந்து வால்மீகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வால்மீகி வந்துட்டு கேஷுவலாக கேட்குறாரு, நாரதா இந்த உலகத்தில் ரொம்ப நீதி நேர்மை ஒழுக்கம் அவ்வளவு அறம் தவறாத ஒரு மனிதன் யாராவது இருக்கிறாரா, நீ பார்த்திருக்கிறாயா என்று வால்மீகி நாரதரிடம் கேட்ட பொழுது, ஆமாம் நான் பார்த்திருக்கிறேன், அயோத்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தசரதன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய மகனாகிய ராமர் அப்படின்ற ஒரு இளவரசன் இருக்கிறான், அவன் தான் அவன் என்று நாரதன் முதல் வரியிலேயே அந்த வால்மீகி ராமாயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்க்கலாம். அப்போ வால்மீகி என்ன கேட்கிறார் என்றால், இந்த பூமியில் இப்படி இருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறாரா என்றுதான் கேட்கிறாரே தவிர கடவுள் இப்படி இருக்கிறாரா என்று கேட்கவில்லை. எனவே வால்மீகி ராமரை மனிதனாகத்தான் பார்க்கிறார், கம்பர் கடவுளாக பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு காரணமாகும்.